ஹலோ அண்ட் வெல்கம் டு எம்பி தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூர்யா சாரோட ஜெய் பீம் அந்த படத்தை பற்றி ஒரு அப்டேட் தான். இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் செகண்ட் லுக் சூர்யா சார் பற்றி அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி ரிலீஸ் பண்ண அன்றைக்கி இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போது இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, நம்ம வாடிவாசல் அந்த படத்தோட இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் தான் சொல்லலாம். ஏன்னா வாடிவாசல் அந்த படத்தை வெற்றி மாறன் சார் தானும் அவங்க தான் இயக்குறாங்க. இந்த அந்த படத்தோட கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தோட கதையை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிஜே ஞானவேல் அவங்க வந்து விகடன் அந்த சேனலில் இவங்க இந்த படத்தோட கதையை சொல்லியிருந்தாங்க. அந்த கதையை கேட்கும்போதே வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட கதையை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி கிடச்சிருக்க அப்டேட் என்னென்னா, இந்த படத்தை ஓடிடியா இல்லை தியேட்டராக நிறைய ஒரு டாக் போயிட்டு தான் இருக்குது. இப்போது கிடச்சிருக்க அப்டேட் என்னென்னா, ஓடிடி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. எதனாலனா, எந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆகுனா இந்த படம் வந்து அமேசான் பிரைம்கிட்ட தான் போக போகுது அப்படின்னு ஒரு டாக் போயின்னு இருக்குது. எதனாலனா, பொன்மகள் வந்தால் அந்த படமும் சூர்யா சார் தான் இயக்கியிருந்தார். 2D என்டர்டெயின்மெண்ட் தான் அது. பொன்மகள் வந்தால் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த படமும் ஓடிடிக்கு தான் போயிடுச்சு. அதுக்கடுத்து சூர்யா சார் நடித்த சூரரை போட்டியும் ஒரு நல்ல படம் தான், அதுவும் ஓடிடிக்கு போச்சு. அது வந்து அமேசான் பிரைம்கிட்ட தான் போனது. சூர்யா சாருக்கும் அமேசான் பிரைமுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதனால் இந்த படமும் அமேசான் பிரைம் தான் வாங்க அதிகமாக சான்ஸ் இருக்குது. எதனாலனா, இந்த படத்தை யார் இயக்குறாங்கன்னா, டிஜே ஞானவேல் அவங்க தான் இந்த படத்தை இயக்குறாங்க. இது ப்ரொடக்ஷன் பண்ணுறவர் யாருன்னா சூர்யா சார் தான். இவரோட 2D என்டர்டெயின்மெண்ட் அவர் தான் சூர்யா சாரை ப்ரொடக்ஷன் பண்ணி இவங்களே நடிக்கிறாங்க. சூரரை போட்டுக்கு எந்த மாதிரி இருந்ததோ அதே போல் தான் இந்த ஜெய் பீம் இந்த படமும். இதில் ஹீரோனியாக யார் திரும்ப நடிக்கிறாங்க, கர்ணன் படத்தில் நடித்த ரஜிஷா விஜயன் அவங்க தான் இதில் ஹீரோனியாக லீடாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, அடுத்த ஒரு வீடியோவில் இந்த படத்தோட கதையை சொல்கிறேன். இன்றைக்கி கிடைச்சிருக்க அப்டேட்டுன்னா, டைரக்ட் ஓடிடி போக அதிகமாக சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. இது எந்த ஓடிடி போனால் அமேசான் பிரைம்கிட்ட தான் போக வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டில் சந்திக்கிறேன். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.